எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ டென்கோட்டா பிரசன்ஸ். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். பிடிச்சிட்டாருங்க, நம்ம அட்லி பிடிச்சிட்டாரு. ஒன்னு இல்ல, ரெண்டு பேரு. நம்ம அட்லி சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பாலிவுட்ல இருந்து சல்மான் கானும் கோலிவுட்ல இருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து இந்த படத்தில் நடிக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய ஸ்கிரீன்ல வரும்போது பாக்ஸ் ஆபீஸ்க்கு ரெஸ்ட் இன் பீஸ் தான். கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். நம்ம லெஜெண்ட் படத்துக்கு அப்புறம் அடுத்த படத்துக்கு ரெடி ஆயிட்டாருங்க. ஸோ இந்த படத்தை நம்ம கருடன் படத்தை எடுத்த ஆர் எஸ் துரை செந்தில்குமார் அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. லெஜெண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் படம், பெருசா ஓடல, நிறைய ட்ரால்ஸ் கிரிட்டிசிசம் வந்துச்சு. பட் இந்த படத்தோட லுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா, ரொம்ப நீட்டா அழகா இருக்காரு. பிளஸ் சூரிக்கு நம்ம கருடன் படம் வந்து என்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுத்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூரி என்னதான் ஃபர்ஸ்ட் படம் விடுதலையில ஹீரோவா நடிச்சாலும் ரொம்ப சட்டிலா, ரொம்ப பயந்த ஒரு மென்டாலிட்டியோட நடிச்சிருப்பாரு. பட் கருடன்ல ஒரு கமர்ஷியல், ரூரல் கமர்ஷியல் ஹிட் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். பட் அந்த படத்தை ரொம்ப ஈஸியா ஒரு புல் ஆஃப் பண்ணியிருந்தாரு. நம்ம சிவகார்த்திகேயனுக்கு எப்படி காக்கி சட்டை ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆச்சோ, நம்ம சூரிக்கு எப்படி கருடன் ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆச்சோ, நம்ம லெஜெண்டுக்கு இந்த படமும் ஒரு ரிமார்க்கபிள் சக்சஸா இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும், எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. தாத்தா வராரு, கண்டிப்பாக கதரை விட போறாரு. ஸோ இந்தியன் 2 ஜீரோ டாலரன்ஸ் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நம்ம இந்தியன் 2 ஓட டீம் வந்து பயங்கரமாக ப்ரொமோஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒரு பெரிய ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட், அப்புறம் கம்மிங் டேஸில் வந்து ஹைதராபாத்தில் ஒரு பெரிய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், அப்புறம் நம்ம கமல்ஹாசன் வேர்ல்ட் டூர் போறாரு டு ப்ரொமோட் த ஃபிலிம். விக்ரம் அவரோட ப்ரீவியஸ் மூவி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் ஆனாலும் இந்த படத்துக்காக அவர் பண்ணுற ப்ரொமோஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய திங். இந்தியன் இஸ் பேக். ரோட்டர்டாம் மாஸ்கோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கின நம்ம ஏழு கடல் ஏழு மலை படம் இப்போ டிரான்சில்வேனியா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அஃபீஷியலாக செலக்ட் ஆயிருக்கு. இந்த படத்தின் மேலே நம்ம டேரக்டர் ராம்க்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவரோட ப்ரீவியஸ் நாலு படம் பிடிக்காமல் இருந்தால் கூட இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த படம் பேச போகிற காதல் அந்த மாதிரி. ஸ்பெசிஃபிக்காக நம்ம தரமணியாக இருக்கட்டும், கட்டுறது தமிழாக இருக்கட்டும், நம்ம ராம் அவர்கள் ஹியூமன் எமோஷன்ஸ் அண்ட் லவ்வை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டிஃப்ரெண்ட்டாக கேப்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வகையில் ஏழு கடல் ஏழு மலை ஒரு சோல்ஃபுல்லான, பியூட்டிஃபுல்லான லவ் ஃபிலிமா இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 கிராஃப்ட் இருக்கு. ஒன் ஆஃப் த டாப் கிராஃப்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் கிராஃப்ட். நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா லாங் ரன்னிங் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு எதுவுமே கிடையாது. வேற நம்ம ஆந்திரா சைட் போனீங்கன்னா வைஜெயந்தி மூவிஸ் இப்போ ரீசெண்டாக இந்தியன் சினிமாவோட பிக்கெஸ்ட் மூவி அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வேற ஹிந்தி சைட் போனீங்கன்னா அவங்களும் ஒரு லாங் ரன்னிங் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு வந்த டாக்ஸ் படி தமிழ் சினிமாவோட ப்ரொடியூசர்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பாலிவுட் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ் அவங்க படங்களை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க வித்தவுட் கெட்டிங் தி சேலரி. பட் அவங்களோட ரெமியூனரேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆன உடனே படத்தோட என்டையர் ப்ராஃபிட்டோட ஒரு பர்சன்டேஜ் ஷேர் வாங்கிக்கிறாங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். பட் நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சுன்னா எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து லைன்மேன்லேருந்து இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த பெரிய ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா லேட்டர் ஹாஃப் ஆஃப் 2024 பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிக்கிஸ்ட் தமிழ் சினிமாவில் லைனப் இருக்குது. ஸோ எல்லாரும் கூடி கலந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். Information is wealth.